வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம சூப்பரான வீடியோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். எப்போதுமே நம்ம சேனலை மட்டும் நம்ம க்ரோ பண்ணிக்க கூடாது, மத்தவங்க சேனலையும் நம்ம க்ரோ பண்ணிக்க நம்ம ஒரு சின்ன உதவி பண்ணணும். அதுக்காக இந்த சேனல ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் வீடியோ தான் இப்ப பண்ண போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ கடைசியில ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்குமே நான் சொல்ல போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் தென் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா பெல் ஐக்கான மட்டும் பிரஸ் பண்ணிருக்கீங்களான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அண்ட் தென் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேனலோட பேர் பார்த்தோம் அப்படின்னா நாலேஜ் பிரீஸ். இந்த சேனல்ல வந்து எல்லா கண்டென்ட்டுமே போட்டுட்டு இருக்காங்க. அதாவது சில யூடியூப் சேனல்ஸ்ல பாத்துப்போம், நம்ம மைண்ட் ரிலாக்ஸுக்காக நம்ம சாங்ஸ் எல்லாமே பாத்துருப்போம். இவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஓன் வாய்ஸ்ல வந்து சாங் மேக் பண்ணி போடுறாங்க. சோ அந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுல இருந்து ஆரம்பிச்சு குக்கிங் போய் சில நிறைய கண்டென்ட் எல்லாமே இவங்க போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் ஆன சேனல் தான். இவங்க சேனல்ல வந்து கிட்டத்தட்ட 165 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சோ இந்த சேனலை போய் பாருங்க, விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா இவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த சேனல்ஸ்ல நீங்க ப்ரமோட் பண்ற சேனல்ஸ்ல வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா கடைசியில நான் சொல்றேன், அந்த மிஸ்டேக்ஸ் நீங்க இல்ல அப்படின்னா நீங்க வந்து சரி பண்ணிக்க வேண்டாம், நோ ப்ராப்ளம். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்கிறத நான் கடைசியில சொல்றேன். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் செகண்டா பார்க்க போற சேனல் வந்து சுசீந்தா வெங்கடேஷ். இந்த சேனல்ல வந்து துபாய் எஜுகேஷனல் டிப்ஸ் பத்தி போடுறாங்க. அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக்ஸ் போடுறாங்க. அண்ட் தென் டெக்னாலஜிக்கால சில டிப்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபிஸும் சில போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சேனல்ல இருக்கிற வீடியோஸ் வந்து நான் போய் பார்த்தேன். இவங்க சேனல்ல இருக்கிற வீடியோஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்களும் போய் பாருங்க. தம்ப்நெயில்ஸ் வந்து பாத்தோம்னா கொஞ்சம் அட்ராக்ஷன்கான இருக்கு. பிளேலிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணல அப்படின்னா மறக்காம பிளேலிஸ்ட மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருங்க. அண்ட் தென் நம்ம மூணாவதா பார்க்க போற சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டர் புல்டிஸ். என்னடா இந்த சேனல் பெரிய ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு சேனல் நேம் வந்து நான் அப்பதான் புதுசா கேள்விப்படுறேன். இந்த சேனல் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா பப்ஜி பத்தி தான் போடுறாங்க. அதாவது நம்ம கேமிங் சேனல் எல்லாமே பாத்துருப்போம், அதாவது லைவா சில கேமிங் எல்லாமே போட்டுட்டு இருப்பாங்க. கேமிங் அப்படின்னு சொன்னாலும் யூடியூப்ல பப்ஜி தான் ஞாபகம் வரும். சோ நீங்க என்டர்டைன்மெண்ட்காக இருக்கணும், எந்த சேனல் போகணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க வந்து மிஸ்டர் புல்டிஸ் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க வீடியோஸ் வந்து நல்லாவே இருக்கு, நான் பாத்திருக்கேன். மிஸ்டர் புல்டிஸ் சேனல் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபுல்லா பப்ஜி தான் போட்டுட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்காக போகணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த சேனலை மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நாலாவதா பார்க்க போற சேனல் வந்து ஜின் எடிட்ஸ். இந்த சேனலோட பேர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிருச்சு, இது ஒரு எடிட்டிங் சம்பந்தமான ஒரு சேனல். இந்த சேனல்ல வந்து ஃபுல்லா பிக்சார் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்மளோட போட்டோ இந்த மாதிரி வீடியோ நம்ம எப்படி எடிட் பண்ணி போடலாம் அப்படிங்கறத தெல்ல தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சேனல்ல நான் போய் பாத்திருக்கேன், எடிட்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. தம்ப்நெயில்ஸும் ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய தம்ப்நெயில்ஸ் எல்லாமே செட் பண்ணிருக்காங்க. ஒரு யூடியூபருக்கு அவங்களோட வீடியோ என்னென்ன கண்டென்ட் இருந்தாலும் தம்ப்நெயில்லாம் கொண்டு போய் கொடுக்கும். தம்ப்நெயில் நல்லா இருந்தது அப்படின்னா வீடியோஸ் வந்து எப்படியோ போயிடும். அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி யூடியூப்ல ஒவ்வொரு வீடியோக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த தம்ப்நெயில் தான். ஸோ அந்த தம்ப்நெயில வந்து நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுத்து நல்லா கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்க வீடியோ வந்து வைரலாக நிறையவே சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் இந்த சேனல்ல வந்து சில எடிட்டிங் டுடோரியல்ஸ்க்கான வீடியோஸ் வந்து கண்டினியூஸா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் தென் இந்த சேனல்ல வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு, ஒரு மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, இது மிஸ்டேக் கிடையாது. நீங்க வந்து நல்லாவே வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் பிளேலிஸ்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வைங்க, அதிக வியூஸ் இது வழியா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் அடுத்ததா பார்க்க போற சேனல் வந்து சாடெக் தமிழ். இந்த சேனல் வந்து ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் சேனல். இந்த சேனல்ல வந்து என்னென்ன போடுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறாங்க. அண்ட் தென் ஆண்ட்ராய்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறாங்க. சோ இதை மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த சேனலோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். எல்லா சேனலையும் போய் விசிட் பண்ணி பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ பாருங்க. ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும், இவங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணும், அப்படி இருந்தா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு சில டிப்ஸ் வந்து நான் கடைசியில சொல்றதா சொல்லியிருந்தேன். உங்களோட சேனல்ல வந்து வீடியோஸை கன்சிஸ்டன்டா போட்டுருங்க. கன்சிஸ்டன்டா போட்டு இருந்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் வந்து டிசைட் பண்ணிடும், இவங்க சேனல்ல இன்னைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா வந்துடும்னு, இம்ப்ரெஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். சோ உங்க வீடியோஸை கன்சிஸ்டன்டா போடுங்க, வீடியோ வந்து எப்போ வேணாலும் வைரல் ஆகலாம். அண்ட் தென் நீங்க வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க, பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணாம வச்சிருப்பீங்க. சோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த அந்த சேனல்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வைங்க. ஏன்னா ஒரு வீடியோ அவங்க டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டினியூஸா பிளே ஆகிட்டே இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்றேன். அண்ட் தென் நிறைய பேர் வந்து சேனல் ட்ரெய்லர் செட் பண்ணல நினைக்கிறேன். சேனல் ட்ரெய்லர் செட் பண்ண தெரியல அப்படின்னா ஹவு டு செட் சேனல் ட்ரெய்லர் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, நிறைய வீடியோஸ் வரும். சோ அதை மாதிரி செக் பண்ணல அப்படின்னா அதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அபவுட் செக்ஷன்ல வந்து உங்க சேனலை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்து வச்சிருங்க. அண்ட் தென் சுசிந்தா வெங்கடேஷ் சேனலுக்கு ஒரு ரெக்வஸ்ட், அந்த சேனல்ல வந்து குவஷின் மார்க் டி இஸ் இக்குவல் டு 75 seconds இதை மாதிரி ரெண்டு லிங்க்கு கொடுத்து வச்சிருக்காங்க. சோ அத மாதிரி கொடுக்கறதால வாட்ச் அவர்ஸ் வந்து ஏறாது, ஏன்னா
அது வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். என்னோட அபிப்பிராயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அண்ட் தென் வீடியோ கடைசியில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றதா சொல்லியிருந்தேன். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, என்னோட உங்க சேனல் வந்து நான் ஃப்ரீயா ப்ரொமோட் பண்ணி தரேன், அதுக்காக உங்க சேனல் நேம் கேட்டகரி வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தேன், அதாவது என்னுடைய சேனலை பத்தி உங்களோட ஒரு வீடியோ அப்படின்னா தனியா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யாரையும் கம்பல் பண்ணல, ஆனா இது வரைக்கும் நான் பண்ண சேனல்ஸ்ல இருந்து எந்த சேனலுமே இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடவே இல்லை. சோ வந்து ப்ராஃபிட்டுங்கிறது பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு சில சேனல்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்ப சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே உங்களை பண்ண சொல்லல, சேனல் நேமும் கேட்டகரியும் மட்டும்தான் உங்களை நான் மென்ஷன் பண்ண சொல்றேன். சோ உங்களுக்காக நீங்க யாருன்னே தெரியல, உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ண துணிஞ்சு வரேன். அண்ட் தென் நான் குரோத்துங்கிறது ரெண்டு பேருக்குமே இருக்கணும், ஒருத்தருக்கு மட்டும் குரோத் இருந்ததுன்னா அது வந்து இன்னொருத்தவங்க பண்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு தோணாது. சோ நீ உங்களுக்கும் அதே தான் ரெக்வஸ்ட் பண்றேன். அதாவது என்னன்னா, என்னுடைய சேனலை பத்தி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுங்க. வீடியோ மேக் பண்ணி போடுங்கன்னா தனியா மேக் பண்ணி போட நான் சொல்லல, நீங்க வீடியோ பண்றதுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட் வந்து இது மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷன்ல சேனல் லிங்க் மட்டும் கொடுங்க. அண்ட் தென் இதை நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, யாராவது இது வரைக்கும் யாருமே போட்ட மாதிரி எனக்கு தெரியல, கண்டினியூ பண்ணணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா குரோத்துங்கிறது ரெண்டு பேருக்குமே இருக்கணும், அதனாலதான் நான் விரும்புறேன். சோ அதை கண்டினியூ பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய கையில மட்டும்தான் இருக்கு. நீங்க வீடியோ மேக் பண்ணி போட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அங்க வந்து நீங்க லிங்க் சென்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன் தாங்க நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல்லைக்கான மட்டும் பிரஸ் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.